தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் வழியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததால் இறந்தவரின் உடலை கொண்டு செல்ல முடியாமல் கிராம மக்கள் அவதியடைந்தனர் பாலக்கோடு அடுத்த மாரண்ட அள்ளி அருகேயுள்ள தின்னகுட்லான அள்ளி கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அவர்கள் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்குள்ள சுடுகாட்டு பாதையை பயன்படுத்தி வந்தனர் இதனிடையே ஆனந்தன் என்பவர் அங்குள்ள நாற்பது ஏக்கர் அளவிலான நிலத்தை வாங்கி கம்பிவேலி அமைத்துள்ளார் பொதுமக்கள் சுடுகாட்டுக்கு பயன்படுத்தும் சாலையையும் சேர்த்து முள்வேலி அமைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தின்னகுட்லான அள்ளி பகுதியை சேர்ந்த சவுடப்பன் என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு எடுத்து சென்றனர் அப்போது கிராம மக்களை தடுத்து நிறுத்திய ஆனந்தன் இறந்தவரின் உடலை எடுத்து செல்ல விடாமல் ரகளையில் ஈடுபட்டார் இதனால் கிராம மக்களுக்கும் ஆனந்தன் தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வட்டாட்சியர் இருதரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர்